வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பாரம்பரிய ரக விதைகள் மறைஞ்சிட்டே வருது. இன்னொன்று, பாரம்பரிய ரக விதைகள் சேகரிக்கிறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கேட்டோன்னா தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே கொடுத்தாங்கனாலும் அதில் முளைப்பு திறன் இருக்கிறதுல ரொம்ப பழைய விதைகளாக கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கி அதை நம்ம உற்பத்தி பண்ணி வீணாக போயிடுது. நமக்கு நம்ம அந்த காஸ்ட்டு செலவு பண்ணி வாங்குறதெல்லாம் வீணாக போயிடுது. அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, பாரம்பரிய சேமிப்பு வங்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாரம்பரியமான விதைகள் கலெக்ட் பண்ணி எங்ககிட்ட இருக்கக்கூடிய விதைகளையும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்ம வந்து பேமெண்ட் இல்லாமல். என்கிட்ட ஒரு விதை இருக்குது, என்கிட்ட ஒரு ரேர் வெரைட்டி கத்திரிக்காய் விதை இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட வேறு ஏதாவது விதை இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பாரம்பரிய ரக விதைகளை சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நிறைய பாரம்பரிய ரக விதைகள் நம்மகிட்ட, முன்னோர்கள்ட்ட 50 ரக கத்தரி விதைகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி விதைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய ரக விதைகளினுடைய லிஸ்ட்டு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து கீரை வகைகள் எல்லாமே நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடியது. அதில் இல்லாத ரகங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய முகவரி எல்லாமே அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தேவையான விதைகள் நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை அனுப்பி வச்சிட்றேன். இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை நம்ம சேமிப்போம். ஏன்னா விதைகள் வந்து இனி ஹைப்ரிட் விதைகள், மலட்டு விதைகள் இந்த மாதிரி தான் வருது. ஒரு தடவை வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணுனா மறுபடியும் அதே விதைகளை தான் சார்ந்திருக்கணும், விவசாயிகள் அந்த மாதிரி சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரப்போகுது. அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்திலேயாவது நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை சேகரித்து வைப்போம். அதாவது முழுமையாக முடியாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து விஷமில்லாத காய்கறிகளை குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு பார்ப்போம். இப்போ பச்சை மிளகாயிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காந்தாரி மிளகாய் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு செடி இருந்துட்டால் போதும், நமக்கு நம்மளுடைய வீட்டு தேவை எல்லாமே நிறைவேறிடும். அந்த அளவுக்கு வந்து காய் பெருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஹைப்ரிட் விதை அந்த மாதிரி நம்ம தேடி பிடிச்சி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சிலதை நம்ம வீட்டில் சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு வீட்டுக்கு உபயோகத்துக்கு, இன்னும் யாராவது கேட்கும்போது அவங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு நஞ்சில்லாத காய்கறிகளை கொடுக்குறோங்கிற திருப்தியும் இருக்கும். நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை சேகரித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோங்கிற சந்தோஷமும் இருக்கும். அதனால் நீங்கள் உங்ககிட்ட என்ன, நீங்கள் என்கிட்ட இல்லாத, என்னுடைய லிஸ்ட்டை நான் கீழே கொடுத்துருக்கேன், என்கிட்ட இல்லாத பாரம்பரிய ரக விதைகள் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையானது பூ விதைகள் எதுனாலும் சரி தேவையானதை நீங்கள் வந்து அந்த விதைகள் எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யாருக்குமே பொறுப்பு இருக்கிறதில்ல. நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஈஸியாக தொலைச்சிட்றாங்க. இதுவே ஒரு காஸ்ட்டு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் ஃப்ரீயாக தரமாட்டேன், மினிமம் காஸ்ட்டு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். அதே போல் தான் நீங்களும் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு தெரியறதில்ல. எனக்கு வீட்டுக்கு வந்த ஒரு லேடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீயாக ஒரு ரேர் வெரைட்டி விதை, சரி பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன். மறுபடியும் அவங்க அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது, எங்கள் அந்த விதையை எங்கேயோ போட்டுட்டேன் தெரியலை, வேறு ஏதாவது இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவே காசு போட்டு வாங்கிட்டு போன விதைகளை பத்திரமாக வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறதுனுடைய மரியாதை அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் நீங்கள் அமௌண்ட்டுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி நான் வாங்கிக்குவேன், இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலும் சரி பண்ணிக்கலாம். எங்களுடைய நோக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் நாட்டு விதைகளை சேகரிக்கணும், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பாரம்பரிய ரக காய்கறிகளில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்பில் நோய் வராமல் காக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறையா இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் போட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு சரியான விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. இதுவே நாட்டு விதைகள் கொடுக்குற ஈல்டு வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த விதைகளுக்கு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதெல்லாம் தான் அதனுடைய மரபணுக்குள்ளே புகுத்தியிருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் போட்டால் தான் அது ஈல்டு கொடுக்குது. நம்மளுடைய ஆர்கானிக் முறைகளுக்கு அது கொடுக்கறதில்ல. அதனால் நம்மளுடைய நாட்டு விதைகளை வந்து நம்ம சேகரிப்போம்.
இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் எனக்கு கால்லாம் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்லேயே போட்டிங்கனாவே போதும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விதைகள், அதாவது ரேர் வெரைட்டி விதைகள், எங்கிட்ட இல்லாத விதைகள், அதனுடைய லிஸ்ட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லாத விதைகள் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, உங்கள்கிட்ட இல்லாத விதைகளும் உங்களுக்கு நான் அனுப்பித்தரேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.